நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னங்க, சக்கரை கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் இனிமேல் உங்களுடைய கார்டை அரிசி கார்டை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ தெளிவான விளக்கம் அதில் இருக்குது. தேவைன்றவன் வீடியோக்கு லிங்க் கொடுத்தேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை எப்படி ஆன்லைனில் இதை மாற்றுறதுன்ற ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது சக்கரை கார்டு அரிசி கார்டை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ளை பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. உங்களுடைய மொபைலில் www.tnpds.gov.in என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாக்கா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது நான் மொபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்களும் மொபைலே ஓப்பன் பண்ணிக்கலாம், சிஸ்டம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா பொது விநியோக திட்டம் போட்டிருக்கு. அப்படியே கீழே இதில் தான் எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் போய் தான் பண்ணணும். ஸோ இது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டு பாருங்க, இதுதான் சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க புதிய ஆப்ஷன். வந்து உங்களுடைய சர்க்கரை கார்டை வந்து அரிசி கார்டை மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணவுடனே அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஸ்மார்ட் கார்டு பண்ணுறப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு எப்போ பார்த்தாலும் அரிசி போட்டாங்களோ சரி, எதாவது பருப்பு வாங்கினாலும் சரி மெசேஜ் வரும். ஸோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கங்க. இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சிகா அந்த நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே டைப் பண்ணிக்கங்க. தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்கின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு ஒன்று ஓடிபி ஒன்று இருப்போம், அந்த ஓடிபியை இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஓடிட்டே இருக்குல்ல, அந்த செகண்ட் வந்து முடிகிற வரைக்கும் உங்களுடைய ஓடிபி வந்து சேர்ந்துடும். ஸோ வெயிட் பண்ணும். இந்த ஓடிபி பற்றின மொழி விளக்கங்களும் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 300 வினாடிக்குள் கைபேசி கடவுச்சொல்லை பெறவில்லை என்றால் மறுமுறையும் அனுப்ப கிளிக் செய்து புதிய கடவுச்சொல்லை பெறவும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த மெசேஜை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அந்த மெசேஜை போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு, நான் பேஸ் பண்ணிட்டு போகிறேன். பதிவு செய் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஓடிபி நம்பரை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு பதிவு செய் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாக்கா உங்களுக்கு வந்து கேமரா ரிக்வஸ்ட்லாம் கேட்கும். இந்த ரிக்வஸ்ட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அலோ கொடுத்துக்குங்க. அலோ கொடுத்தா தான் உங்களுடைய ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். இதே நம்ம வந்து அந்த கார்டை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கார்டு வந்து எந்த வகையான கார்டுன்றதையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்டு வந்து அரிசி அட்டைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. குடும்ப அட்டை வகை வந்து அரிசி அட்டைன்னு போட்டிருக்குது. இதில் வந்து சர்க்கரை அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அட்டைன்னு போட்டிருக்கோம். ஸோ அவங்க தான் இப்போ மாற்றலாம், நம்மளுக்கு வந்து மாற்ற முடியாது, ஏன்னா அரிசி அட்டைன்றதால மாற்ற முடியாது. சரி, உங்களுக்கு டெமோ பண்ணுறதால இது எப்படி நீங்கள் சர்க்கரை அட்டையாக இருந்தாக்கா எப்படி மாற்றலான்றதை டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைனாக்கா வேறு ஏதாவது
ப்ராப்ளம்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன ஏஜ் எல்லாமே இதில் இருக்கும். சரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், தேவைன்றவங்க இதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அட்டை பிறழ்வுகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இந்த மேலே இருக்குது, கிளிக் பண்ண அப்புறமா கீழே ஒரு புதிய சேர்க்கைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவொடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்டோட நேம் ஹோல்டர் பேர் போட்டிருக்கும், அப்புறமா குடும்ப அட்டை எண்ணு, அப்புறமா நியாய விலை கடை குறியீடு எண்ணெலாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும் போட்டு ரெட் கலர் இன்ட்டு மார்க் போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கவும் போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன சேர்க்கணும், உறுப்பினர் சேர்க்கணுமா, இல்லை முகவரி மாற்றம் செய்யணுமா, இல்லை சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றமா, இல்லை அட்டை உபயோகம் மாற்றமா, இல்லை அட்டை வகை மாற்றமான்னு சொல்லிட்டு நிறைய இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இப்படி தான் போய் கரெக்ஷன் பண்ணணும், தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அட்டை வகை மாற்றம் தான். நம்மளுடைய சர்க்கரை கார்டை வந்து அரிசி அட்டையை மாற்றுறதுக்காக அட்டை வகை மாற்றம் பண்ணுறா சொன்னால் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கீழே கிரால் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டை வகை மாற்றம் மேலே இருக்குது, கீழே வந்து ரைஸ் கார்டு அரிசி அட்டைன்னு போட்டிருக்குது, தற்போதைய அட்டைன்னு போட்டிருக்குது. நீங்கள் புதுசாக என்ன அட்டையை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. தேர்ந்தெடுக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அரிசி அட்டைன்னு காட்டும். நம்ம வந்து அரிசி அட்டை தான் இப்போது அப்ளை பண்ணுறதால சுகர் அட்டை தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது, அதனால் சுகர் அட்டை மட்டும்தான் இதில் காட்டுது, அதாவது சர்க்கரை கார்டு இருக்குதான் மட்டும் காட்டுது. நீங்கள் இதே நீங்கள் வந்து சுகர் சர்க்கரை கார்டு வச்சுருக்கிறவங்க அரிசி கார்டு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து அரிசி அட்டைன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இதில் உங்களுடைய கார்டு வகை நம்பர் சொல்லும், அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பதிவு செய்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ட்ராக்கிங் நம்பர். அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி மாற்றப்பட்டது, உங்களுடைய கார்டு மாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய சக்கரை கார்டை வந்து அரிசி கார்டை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெமோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்பவும் ஈஸி தான், ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம், இதுக்காக நீங்கள் போய்ட்டு அலைய தேவையில்லை. ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கார்டு வச்சுருந்தாங்கன்னா மாற்ற முடியாமல் இருப்பாங்க. இது ஒரு வேலியபிளான ஒரு டைமிங், குறிப்பிட்ட ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. 1 வாரத்துக்குள்ளே யாரெல்லாம் மாற்றிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது தொடர்பான வீடியோக்கள் அடிக்கடி நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.